வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். ரஷ்யாவின் உண்மையான இலக்கு ஐரோப்பா தானென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்தார். பாகிஸ்தானின் இம்ரான்கான் தலைமையிலான அரசு கவிழ்ந்ததை அடுத்து புதிய பிரதமராக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இலங்கையில் உயிர்காக்கும் மருந்துகள் ஏறக்குறைய தீர்ந்துவிட்டதாகவும் இதனால் நாட்டில் கொரோனாவை விட உயிர்ப்பலி அதிகரிக்கும் என அந்நாட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலிருந்து இம்ரான்கான் கட்சி உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியானது. நவாஸ் ஷெரீப்பிற்கு எதிரான பல்வேறு ஊழல்கள் வழக்குகளை இம்ரான்கான் தலைமையிலான அரசானது தொடர்ந்துள்ளது. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை ராஜினாமா செய்யக்கோரி நாட்டு மக்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று மாலை அவர் உரையாற்றியுள்ளார். கியூ பகுதியிலிருந்து 1200 உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உக்ரைன் தரப்பிலிருந்து வெளிவரும் செய்திகள் கூறுகின்றது. போரின் எதிரொலியாக உக்ரைனின் பொருளாதாரம் 45.1% ரஷ்யாவின் பொருளாதாரம் 11.2% வீழ்ச்சியடையும் என உலக வங்கியானது எச்சரிக்கை விடுத்தது. ட்விட்டரின் நிர்வாகக் குழுவில் எலான் மஸ்க் இணைவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் மறுத்துவிட்டதாக ட்விட்டரினுடைய சிஇஓ பராக் அகர்வால் அவர்கள் செய்தி வெளியிட்டார். விவாதம் நடத்தப்பட்டு நேட்டோ அமைப்பில் இணையலாமா வேண்டாமா என்பதை பின்லாந்து எம்பிக்கள் முடிவு செய்ய உள்ளார்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நீக்கிவிட்டு புதிய அமைச்சரவை அமைக்குமாறு அதிபர் கோட்டபாய ராஜபக்சவிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் காணொலி வாயிலாக திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொண்டார்கள். ஒட்டுமொத்த ஐரோப்பிய பிராந்தியத்தையும் குறிவைத்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்து உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எச்சரித்தார். சீனாவில் கொரோனா பரவல் மையமாகியுள்ள ஷாங்காய் நகரில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையானது தொடர்ந்தும் அதிகமாகவே காணப்படுகின்றது. இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதையடுத்து அவரது ஊடகப் பிரிவு நிர்வாகிகளில் ஒருவரான அர்ஷான் காலித் வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளதாக தெஹ்ரீபி இன்சாப் கட்சியானது குற்றம் சாட்டியது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி ரஷ்யாவுடன் உக்ரைனும் சண்டை மேற்கொள்ள வேண்டும் என போப் பிரான்சிஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளில் தஞ்சமடைந்துள்ள அகதிகளின் எண்ணிக்கை 45 லட்சத்தை கடந்துள்ளதாக ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்தது. இன்போசிஸ் நிறுவனரான நாராயணமூர்த்தியின் மகளுமான அக்ஷதா மூர்த்தியின் வரி ஆவணங்கள் ஊடகங்களில் கசிந்தது குறித்து அந்நாட்டு அரசு ரீதியிலான விசாரணைக்கு உத்தரவிட்டது. இலங்கையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2 லட்சம் ரூபாவாக அதிகரித்தது. அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை மந்திரியான ராஜ்நாத் சிங் அவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இணைய அந்நாட்டு விண்வெளி நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்தார். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் அடுத்த பாகிஸ்தான் திரும்ப உள்ளதாக அவரது கட்சியின் மூத்த தலைவர் தெரிவித்தார். உலகத் தலைவர்களின் அதிகபட்ச ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் தேவை என இலங்கை எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்தார். இலங்கைக்கு உதவுமாறு அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என இதன்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்து உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.